ஐயா வள்ளுவருக்கும் வீரத்தை என்னுள்ளே விதித்த அண்ணன் பிரபாகரனுக்கும் வணக்கம். படிக்காத தலைவர்களை பெற்றோம், பல பல்கலைக்கழகங்களை கண்டோம். பல்கலைக்கழகத்தில் படித்த தலைவர்களை பெற்றோம், நாம் அரிச்சுவடியை இழந்தோம் என்று 20 ஆண்டுகளுக்கு முன்பே என் அண்ணன் அறிவுமதி இதை பதிவு செய்து விட்டு போய்விட்டான். படிக்காத காமராஜர், படிக்காத பெரியார், படிக்காத ஜீவா பல பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்தார்கள். 2 MA படித்த அண்ணாதுரை, MA ML படித்த வீரமணி, பல MA களை படித்து நம் அரிச்சோடியை தொலைத்து விட்டார்கள். அதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்குத்தான் இருக்கிறது. வாள் எடுத்து வீழ்த்த முடியாத என் தமிழர்களை நூல் எடுத்து, அதுவும் பூ நூல் எடுத்து அனிதாவை வீழ்த்தி விட்டார்கள். நீட் என்பது என்ன சிந்திச்சு பாருங்க. நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், தேசிய தகுதி நுழைவு தேர்வு. தேசமே தகுதி இல்லாதவர்கள் தமிழர், நீ ஏடா தகுதி வைக்கிறது? தேசமே தகுதி கடா, தேசம் நாசமா போ, நாசமா போற தேசத்தை ஆண்டுட்டு இருக்க மோடி. நீங்க எல்லாம் ஸ்டெதாஸ்கோப் வச்சு டாக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே கைய புடிச்சு மருத்துவம் பார்த்தோம்டா நாங்க. எங்களுக்கு வந்து நீ தகுதி தேடி வைக்கிற, நீ என்னடா நினைச்சிருக்கீங்க? வெள்ளக்காரன் பொம்பளங்கிறதுனாலேயே அவன் நாட்டுல மருத்துவ படிப்பு கொடுக்காத போது அடிமைப்பட்ட ஆங்கிலேய தேசத்திலேயே மேரி ஸ்காட்ஷிப்புக்கு மருத்துவ படிப்பு சொல்லி கொடுத்தவனா தமிழ? என்ன நினைச்சிருக்கீங்க? குஜராத்தில் இருக்க பொம்பளைங்க முக்காடு எடுத்துட்டு வெளியே வராத போதே மாட்டு வண்டியில முக்காடு போட்டுட்டு போய் மருத்துவ மருத்துவ பாட்டி முத்துலட்சுமி அப்ப சொல்றான், நான் என்ன இது வரைக்கும் நான் மருத்துவ இந்த பாப்பார பசங்க ஆயிரம் திட்டினது இல்ல, இனிமேல் திட்டாத இருக்க போறது இல்ல. அவன் சொல்றான், ஐயோ அந்த ஒரு புள்ள மட்டும் இங்க அடிக்கடி வரனா எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகுதுங்கிறான். அப்ப 100 வருஷம் உங்க முத்துலட்சுமி படிக்கும் போது ஏண்டா ஒரு பெண் மருத்துவரை பார்த்தாவே உனக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகுதுன்னா, பெண் நோயாளியை பார்த்தா உனக்கு என்னடா ஆகும்? நீலாம் மருத்துவம் படிக்கலாம், நாங்க படிக்க கூடாதா? அந்த மருத்துவ கல்லூரியில் இருக்கிற சிப்போடு கார்னல் சிப்போடு சொல்றான், வெள்ளக்கார பிள்ளைகளா படிச்சுட்டு இருக்கு முத்துலட்சி அம்மா பாட நடக்கும் போது அறுவை சிகிச்சையில் முதல் முழு மதிப்பெண் பெற்றது, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் உட்கார வைக்கிறான். சென்னை மருத்துவக் கல்லூரியில் அம்மா பட்டம் பெறும் போது சொல்றாரு அவரு சிப்போடு, இன்று இந்த மருத்துவக் கல்லூரியில் பட்டம் பெறுகிற பொன்னால் வரலாற்றில் பதியப்படுகின்ற பொன்னால், ஏனென்றால் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி. எல்லாம் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போறான், வெளிநாட்டுல இருக்க மேல் படிப்பை படிச்சுட்டு அந்த அம்மா திருப்பி வந்து இங்க சேவகம் செஞ்சுதுரா. முதல் பெண் சட்டசபை உறுப்பினர் முத்துலட்சுமி. அவங்க போறாங்க வெளிநாட்டுல படிச்சுட்டு என்ன பண்ணாங்க, மருத்துவ உடம்புக்கு மட்டும் இல்ல சமூகத்துக்கே மருத்துவம் பார்த்தாங்க. எப்படி தேவதாசி தேவதாசி முறை ஒழிப்பு தீர்மானத்துக்கு கூட்டம் நடக்குது. அவங்க சொல்றாங்க, இவங்க எல்லாம் எப்படிங்க தேவதாசி வேசி பரத்தையர் நடனமங்கெல்லாம் சொல்றீங்க, இவங்களை நீக்கின்னு சொல்றாங்க. அப்ப சொல்றாரு சத்தியமூர்த்தி, மதத்தின் மீது கை வைத்தால் இந்துக்கள் கோபித்துக் கொள்வார்கள், தேவதாசி முறை ஒழித்தால் கலைகள் ஒளிந்து விடும் அப்படின்னு சொல்லும் போது அம்மா சொல்லுது, ஐயா அப்படியா, சரிங்க ஐயா, உங்க வீட்டுல இருக்க உங்களுக்கு பொண்டாட்டிய, உங்க வீட்டுல இருக்க பிள்ளைய, உங்க வீட்டுல இருக்க அம்மாவை தேவதாசி வேலை செய்ய சொல்லி கலைய காப்பாத்துங்கயான்னு சமூகத்துக்கு மருத்துவம் பார்த்த முத்துலட்சுமி. எங்களுக்கு வந்து நீட்டு இந்தியாவினுடைய மருத்துவ கவுன்சிலுடைய கேப்டன் தேசாய் குஜராத் படிச்சிருப்பீங்க, 2010 1500 கோடி ரூபாய் பணமா வச்சிருந்து பிடிபட்டவன், 63 பேரை ஆக்சிஜன் இல்லாத கொன்ன நீ எங்களை வந்து மருத்துவத்துக்கு சொல்லி தர ஏண்டா இந்தியாவில எவனும் போராட மாட்டுகிறான், தமிழ மட்டுகிறான். இங்க மட்டும்தானே 26 அரசாங்க மருத்துவ கல்லூரி இருக்குது, இங்க மட்டும்தானே 4000 கல்லூரி இருக்குது. எப்படா உங்களுக்கு இந்த புத்தி வந்ததுங்கிறான். டேய் ஒருத்தனை கூப்பிடு, இந்தியாவில எவனை வேணாலும் 100 வருஷத்துக்கு முன்ன என்ன நடந்ததுன்னு கேளு சொல்லுவான், 100 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு கேளுன்னு சொல்லுவான். அவன் யாருன்னா தமிழனா மட்டும்தானா இருப்பான். இது உண்மை. இந்திய சுதந்திரம் இந்தியர்களுக்கு கருக்கொள்வதற்கு முன்னாகவே சென்னை மணியரிசி சீரக சம்பா உன்ன தருவேன், உயர் தருவேன், ஒரு நெல் மணியை கூட வெள்ளையனுக்கு காணிக்கையாய் வரி கட்ட மாட்டேன் என்பதால் நிற்கத்தான் செவ்வேல் என்று புலித்தேவன் 17 ஆண்டு காலம் இந்திய சுதந்திரத்திற்கு முதலில் போராடியவன். அவனுடைய பிறந்த நாள் நேற்று. இன்னும் இந்த சாதி சமது புத்தி வரும்போது பேனரு புலித்த
தேவன் பிறந்த நாளுக்கு தேவன் ரெண்டு பேரும் ஒன்று கூடுங்கிறான். ஏ தமிழனே ஒன்று கூடு சொல்ல மாட்டீங்களா? இன்னும் 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்திக்கு போராடணும். இன்னைக்கு சொல்றான் கர்நாடகாவில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் போராத போது போராடிய போது அவர்கள் மொழி தெரியர்கள் என்று நினைத்தோம். இப்பொழுதுதான் தெரிகிறது அவர்கள் இந்தியாவினுடைய மொழி வெறியை துண்டிக்க போறார்கள் என்று சொல்றான் சித்தராமையா. சொல்ற உண்மை. அப்ப 100 வருஷத்துக்கு முன்ன 50 வருஷத்துக்கு முன்ன என்ன நடக்குன்னு போராடுறாங்க. அப்ப எங்களுக்கு நீங்க என்ன தகுதி சேர்த்து வைக்கிறீங்க? குஜராத்தில்தான் மகாத்மா காந்தி பிறந்தார். அவரை போராடிய தூண்டியது தமிழர்கள் என்று அவரே சொல்கிறார். குஜராத்தில் தான் மோடியின் பிறந்தார். மகாத்மா பிறந்த மண்ணில் அந்த துர்வாத்மா. லாலூ பிரசாத் யாதவ் சொல்கிறார், தேஸ் பச்சாவ் பிஜேபி பகாவ், தேசத்தை காப்பாற்ற வேண்டுமானால் பிஜேபியை துரத்து என்கிறான். அதுவே நாமும் சொல்கிறோம். ஆகவே இது எதுவும் நான் சொல்லவில்லை. நான் வன்முறையை விரும்புவோன் கிடையாது. என் தங்கை இறந்ததற்காக நீங்கள் நன்னி சிதம்பரத்தின் வீட்டில் பெட்ரோல் குண்டு அடிக்கவோ பிஜேபியுடைய கொடிப்பந்தங்களை வெட்டி எறியுங்கள் என்றோ நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். நான் வன்முறையை விரும்புவோன் கிடையாது. ஐயா நீ தேர்வு இல்லை என்றால் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களே, நீங்கள் பம்பாயில் மாமா கிருஷ்ணசாமியாக இருந்திருப்பீர்கள். அக்கா தமிழிசை அவர்களே, நீ தேர்வு அப்போது இருந்திருந்தால் வசந்த அன்போ உரிமையாளரையோ இல்லை சரவணா ஸ்டோரின் சொந்தக்காரர்களையோ இல்லை அதை விட பெரிய பணக்காரங்க ஐயா குமரி ஆனந்தன் பிஜேபி சந்தோஷம் வீட்டிலேயோ உங்களை கட்டி கொடுத்திருப்பார். நீங்கள் மிக மளிகைக்காரராக மளிகை கடையில் பொட்டலம் கட்டி கொண்டிருப்பீர்கள். நீட்டு பேர் அப்போது இருந்திருந்தால் இதையெல்லாம் ஒழித்து கட்ட ஒரே தீர்வு நாம் தமிழர் கட்சியை நீங்கள் தேர்ந்தெடுப்பதுதான். ஒரே ஒரு வார்த்தை இறுதியாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இந்தி திணித்த ராஜாஜி 1965 இந்தி எதிர்ப்பு மாநாட்டில் பேசுகிறார். இந்தி எதிர்ப்பு மாநாட்டில் இந்தியா அதற்கு பேசுறார், வட இந்தியாவை ஆளுகிற இந்திய அரசு இந்தியை திணிக்குமானால் இந்திய துணைக்கண்டம் 15 துண்டுகளாக சிதறி போகும் அப்படின்னு ராஜாஜி பேசுறார். நான் பேசல. காந்தி சொல்றார், திராவிட மொழியிலேயே பெரிய மொழி தமிழ், ஐரோப்பியர்களுக்கு லத்தின் போல இந்தியாவில் இருப்பவர்களுக்கெல்லாம் தமிழ் மொழிதான் என்று மகாத்மா காந்தி சொல்கிறார். இதற்கு விட அதிகமாக சொல்கிறார், தேசிய ஒருமைப்பாட்டை காக்க வேண்டுமானால் மதராசுக்கு வெளியில் இருப்பவர்கள் அனைவரும் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மகாத்மா காந்தி சொல்கிறார். நான் சொல்லவில்லை. ஆகவே என் உறவுகளே, கையை கொட்டிருந்தால் பூக்கள் உங்கள் மேல் விழுவாது, கையை கட்டி கொண்டிருந்தால் பூக்கள் உங்கள் இதில் விழுவாது, உடம்பை போத்திக் கொண்டிருந்தால் தண்டல் உங்களை தீண்டாது, வீதி வீட்டில் கோபத்தை காட்டினால் வீதிக்கு தெரியாது, தரையை உதைப்பதனால் புழுதி கிளம்புமே வெளியே பயிர்கள் விளையாது. நீங்கள் பயிர்களை விளைவிக்க வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சிக்குத்தான் வாக்களிக்க வேண்டும். இந்த மத்திய அரசு நீட்டென்றால் நீட்டுவதற்கும் மறுக்கென்றால் மறுக்குவதற்கும் நாங்கள் இன்றும் புடைகள் அல்ல, புரட்சி படைகள், அதுவும் படைகள், அதுவும் விடுதலை புலிகள் படைகள். நாம் தமிழர் நன்றி.